கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து டேங்க் இல்லாமல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒன்றுமே இல்லாமல். அதனால் வந்து இந்த க்யூப் டேங்க் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன், கோயம்புத்தூர் இருக்கும்போதே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து எப்படியா செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அந்த ட்ரான்ஸ்லிட்டில் வந்து லேசாக இந்த டேங்க் வந்து லேசாக டேமேஜ் ஆகுது வெளியில் அப்புறமா வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி ஃபில் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ ஃபார் சேஃபர் சைடு வந்து உள்ளே வந்து லேசாக வந்து பேஸ்ட் வச்சு விட்டுருக்குறேன். ஏன்னா ஹார்ட்ஸ்கேப்லாம் பண்ணிவிட்டு அப்போ லீக் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் ஒரு ஃபார் சேஃபர் சைடு அதுவும் கேட்டேன் நான். அப்புறமா அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, வெளியில் தானே அது ஒன்றும் இஷ்யூ இருக்காதுங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஸ்டில் ஃபார் அ சேஃபர் சைடு. ஸோ இது வந்து ஒரு க்யூப் டேங்க்கு, இது வந்து ஒரு 35 சென்டிமீட்டர் க்யூப் டேங்க்கு. ஸோ எவ்ரி சைடு வந்து ஹைட்டு 35, நீளம் அகலம் எல்லாமே 35 சென்டிமீட்டர். இப்போ பேஸ்ட் போட்டுக்கிறேன், கொஞ்சம் காஞ்ச பிறகு திரும்ப செட்டப்பெல்லாம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் பாக்டீரியா போட்டுருவோம், சூப்பர் ஃபோர் ஏடியோட சூப்பர் ஃபோர். இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது வந்து பாக்டீரியா, ஸ்டார்டர் பாக்டீரியா ப்ளஸ் பாக்டீரியாக்கான ஃபுட்டு, அவ்வளோதான். ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு பேஸு, அப்புறமா ஹைட் ஏற்றுறதுக்காக லாவா ராக்ஸ் சிப்ஸு. இதுக்கப்புறமா ஏடியோட பவர் ஸ்டாண்ட் கொஞ்சம், இது 2 kg ஆக்சுவலாக. ஸோ நான் இவ்வளோ போட போகிறதில்ல. இதுக்கு வந்து ஏடியோட அமேசானியா வெர்ஷன் 2 தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த செட்டப்புக்கு வந்து எக்ஸ்பிஎல் 600 தான் யூஸ் பண்ண போகிறேன் ஹன்சனோடது. நானோ டேங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிஎல் 400 யூஸ் பண்ணியிருப்போம். இது அதை விட கொஞ்சம் பெரிய கெப்பாசிட்டி. அதில் வந்து ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், இதில் 2. ஸோ இது கூட இந்த அக்சரிஸ் எல்லாம். ஸோ ரெண்டுமே சிமிலர் மாடல் தான், நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தது இது எல்லாமே ரெண்டுமே சிமிலர் மாடல் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி வந்து இந்த 1 மட்டும் இருக்கும், இந்த மாடலில் 2 இருக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 400 வந்து 300 லிட்டர் பெர் ஹவர், இந்த 600 வந்து 500 லிட்டர் பெர் ஹவர். ஸோ இந்த மீடியா வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஏடியாவோட பயோரியோ, அப்புறமா வந்து இந்த எக்ஸ்போஸு, அப்புறமா வந்து பியூரிஜனு. ஸோ இதுதான் இந்த ஆக்சுவலி இது மேட்ரிக்ஸ் கிடையாது, இதுக்குள்ளே வந்து பழைய ஏடியாவோட பயோரியோ தான் இருக்குது. ஸோ இது பாதி, இது அந்த ஏடியாவோட பயோரியோ, இது தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக்கோடவே வந்துடுது, பட் நமக்கு என்ன பிரச்சனைனா இவ்வளோ இது யூஸ் பண்ண முடியாது. இந்த கருவாக வருது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கருவோ சிசரோட ஒரு பெனிஃபிட்டு. நம்ம பிளான்ட் கட் பண்ணும்போது நம்ம நல்லா கருவாக வச்சுக்கலாம்.
இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 weeks ஆகிடுச்சு. நடுவில் பிளான்ஸ் கிடைக்கல, நான் ஊரில் ஊருக்கு போயிட்டேன், அதனால் வந்து நான் பிளான் பண்ணலை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அமோனியா வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீக் அமோனியா டெஸ்ட் பண்ணேன், ஓகே ஜீரோவாக தான் இருந்தது. ஏன் இப்போ ஒன் வீக் ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீக் வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருந்தேன், இப்போ 1 week ஆச்சு. இப்போ நான் ஏன் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது எவ்வளோ நாளில் ஒரு டைம் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்காக. இப்போ லெட்ஸ் சே நம்ம இந்த வாரம் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சாயிலேருந்து கொஞ்சம் அமோனியா வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கும். சின்ஸ் இட்ஸ் ஏடிஏ நிறைய அமோனியா வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ 1 week வந்து இன்றைக்கி வந்து அமோனியா டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 week விடாமல் ஒரு 2 நாள் முன்னாடியே நான் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் அமோனியா வந்து கொஞ்சம் அதிகமாக வராமல் பார்த்துக்கலாம் இனிஷியலாக. ஏன்னா ஏடியாவில் வந்து கொஞ்சம் அமோனியா வந்து நிறைய ரிலீஸ் ஆகும். ஸோ ஜீரோவாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த டேங்க் வந்து நான் இன்னொரு ரூம் மூவ் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ரூமில் வந்து ஏசி இல்லை, ஒரு என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் பெரிய வீடியோ லைட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நிறைய வேர்க்கிறதுனால அந்த ரூமில் வந்து மாதிரிலான்னு சொல்லிட்டு போகலான்னு. ஸோ இப்போ வாட்டர் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு, நான் வந்து கொஞ்சம் ஃபங்கஸ் எல்லாம் இருக்குது இந்த வுட்டில் இருந்த ஃபங்கஸ், ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டரை ட்ரைன் பண்ணிவிட்டு நான் அந்த ரூமுக்கு மூவ் பண்ணிவிடுவேன். ஸோ பிளான்டிங் எல்லாமே வந்து இப்போ அந்த ரூமில் வச்சு பிளான்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அங்கே தான் வைக்க போகிறோம். ஸோ லைட் வந்து இப்போ வந்து இந்த ஈ லைட் தான் வாங்கியிருக்கிறேன். இந்த ஈன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அரவுண்ட் ஒரு 2600 அக்வாடிக் ரெமடிஸ்லேருந்து அவங்ககிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. ஸோ 1 by 1 பார்க்கலாம். முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் எனக்கு வர வேண்டியது இருக்குது, அதுக்காக இதெல்லாம் வெயிட்டிங்கு. இந்த வீக் வந்து குளத்தூர்லேயுமே வந்து எங்கேயுமே கிடைக்கல பிளான்ஸ் வந்து, டிசி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் போஸ்ட்மேன் ஹெல்ப் ஏரி அப்புறமா எஸ்ரி பென்சில்லாம் கொஞ்சம் வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போது CO2 வந்து செட் பண்ணோம். CO2 வந்து நான் ஆல்ரெடி வந்து எல்லாமே மாட்டி வச்சுட்டேன், ஆக்சுவலாக அங்கேயே மாட்டிட்டேன் எல்லாமே. இதுக்கடுத்து வந்து இப்போ வாட்டர் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த பபுள் கவுண்டரில் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் டைமர் தான் வைக்க போகிறேன். இப்போதைக்கு என்கிட்ட அந்த ஸ்மார்ட் சுவிட்ச் வந்து இல்லை. ஸோ இனி தான் ஆர்டர் போட்டிருக்கிறேன், அது மேபி லைக் வெனஸ்டே தேர்ஸ்டே வரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் மேனுவலில் தான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிஃப்யூஸரே வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அப்புறமா இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த மாண்டே கார்லெலாம் இருக்குது. இது வந்து இந்த ஆக்சுவலாக வுட்லேயும் ராக்லேயும் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். மேபி 1 or 2 days இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா தான் ப்ளேஸ் பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஆஃப்டர் ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணிடலாம். டிஃப்யூசர் வந்து கொஞ்சம் பின்னாடி ஆட் பண்ணியிருக்குது. ஸோ தட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் இந்த ஒயரை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அசிங்கமாக தெரிஞ்சமாக இருந்தது கொஞ்சம். ஸோ அந்த ராக் பக்கத்தில் பின்னாடி ஆட் பண்ணியிருக்குது. ஸோ TDS செக் பண்ணிடலாம்.
டிடிஎஸ் வந்து எனக்கு ஆர்ஓ ஓட்டுறதுனால ஜஸ்ட்டு ஒரு 16 தான் இருக்குது. ஸோ நான் வந்து மினரல் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாக்டீரியாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அது சூப்பர் சாரி ஆமாம் சூப்பர் 8000 இதுதான் ஆட் பண்ண போகிறேன். இதுதான் ஃபஸ்ட்லேருந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ இதை ஆட் பண்ண போகிறேன். ஒரு 5 ml. இது வந்து ஈக்விலிப்ரியம். இது வந்து நம்ம முன்னாடி இருந்து ஆட் பண்ணிட்டுருக்குறோம் பழைய டேங்க்ல இருந்து. இதுக்கும் அதான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஆட் பண்ணியாச்சு, ஈக்விலிப்ரியம் ஆட் பண்ணியிருக்கிறோம். அது ஏன்னா இப்போ டிடிஎஸ் வந்து 120 வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு. ஏன் டிடிஎஸ் 120னா அது எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் அந்த டிடிஎஸ் 120ங்கிறத நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஆர்வங்கிறதுனால ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்குது, இது எல்லாமே டிசால்வ் ஆகிடும். ஸோ டிசால்வ் ஆனதுக்கப்புறம் திரும்ப நான் அதுக்கப்புறம் தான் நான் திரும்ப வந்து நான் டிடிஎஸ் செக் பண்ண போகிறேன். ஸோ கம்மியாக இருந்ததுன்னா திரும்ப கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். அதிகமாக இருந்ததுன்னா லைட்டாக வாட்டரை மட்டும் நான் மாற்றிட்டு திரும்ப ஆர்வம் வந்து மிக்ஸ் பண்ணணும் ஒன்று. அப்புறமா பை த டைம் நான் இன்னொரு 2 weeks அப்புறமா வந்து இந்த பை த டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது செட் பண்ணி 2 weeks ஆயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த வீடியோவையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எப்படி க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். பாருங்கள் இன்னும் நிறைய அடுத்து ஷாலோ டேங்க் வந்து வருது. ஸோ இதோட சைடில் தான் வந்து ஷாலோ டேங்க்கும் வருது. ஸோ அதோட ஸ்கேப்பிங் வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோ மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டாவில் பிங் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாவில் பிங் பண்ணுங்கள். அவ்வளோதான். கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடலான்னு பார்க்கலாம். ஐ திங்க் ஐம் கவர்ட் இட். பை பை.